ஒரு நாலு லோன் வாங்கி வச்சுக்கிறீங்க, ஒரு மூணு இஎம்ஐ வச்சுக்கீங்க, டீட்டெயில் அங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒன்னொன்னுக்கா செக்கை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்ட பிறகு மொத்தமா கட்ட முடியலங்க, ஒரே இஎம்ஐ வச்சுக்கிற மாதிரி தான் அழகா வச்சுட்டு போயிடலாம். உங்களுடைய சேலரி 15,000 ரூபாய் தான் இருக்கு அல்லது 20,000 ரூபாய் தான் இருக்கு, எனக்கு வந்து 5 லட்சம் வேணும், 6 லட்சம் ரூபாய் வேணும், ஆனா எனக்கு வந்து எலிஜிபிள் 2 லட்சம் தான் தரேன்றாங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி எது அதிகரிக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு தராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் பொறுத்திருக்குமே, இப்போ இந்த ஃபிக்ஸட் ரேட் இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. வணக்கம், ஜிகே வித் ஜிகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நிறைய கடன் இருக்கு, ஆல்ரெடி நிறைய லோன் போயிட்டு இருக்குங்க, மாச இஎம்ஐ என்னால கட்ட முடியல, ஒரே ஒரு லோன் வாங்கி எல்லா கடனும் அடைக்கலாம்னு ஐடியால இருக்கிறேன், எனக்கு லோன் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. எனக்கு மாச சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கு, 15,000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம் இருக்கு, எனக்கு எந்த பேங்க்ல லோன் தரலன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. 15 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்தை பத்தி வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு தெளிவா விளக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பினான்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணதுனால ஆர்பிஐ கண்காணிப்புல இந்த நிதி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிதி நிறுவனத்துல பர்சனல் லோன் நீங்க வாங்க போறீங்கன்னா யாருக்கு எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய உட்பட இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பினான்ஸ் நிறுவனத்துல உங்களுக்கு லோன் வேணும்னா எலிஜிபிள் கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட் இவங்க கொடுக்கறாங்க. இதை பொறுத்த வரைக்குமே நீங்க இஎம்ஐ எனக்கு எவ்வளவு கட்டலாம், எவ்வளவு கட்ட முடியும்ன்றதை நீங்க டீட்டெயிலா பாத்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா பேங்க்லும் எல்லா ஆப்ல கொடுக்கறது போல தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, 7 வருஷம் 5 வருஷம் நீங்க கட்ட போறீங்க வச்சுக்கீங்களேன், 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, 5 வருஷம் நீங்க லோன் கட்டலாம் ஐடியா இருக்கிறீங்க, உங்களுக்கு மாச சம்பளம் 30,000 ரூபாய் வச்சுக்கோங்க, ஏதாவது லோன் இருக்காங்க கேட்டிருக்காங்க, லோன் இல்ல இல்லன்னா இல்ல நில்லுன்னு விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்க டீடைல்ஸ் போடுங்க. கீழே இன்ட்ரெஸ்ட் ஒரு 16% போட்டீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ மாச இஎம்ஐ பொறுத்திருக்குமே 15,270 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க கேட்டது 5 லட்சம் ரூபாய் இருக்கும், அவங்க 5 லட்சத்து 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே தராங்க. சோ 30,000 ரூபாய் உங்களுடைய சம்பளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு 15,000 ரூபாய் தான் சம்பளம் இருக்கு, 30,000 ரூபாய்க்கு நான் எங்க போவோம் கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க வழி சொல்றாங்க. அதை பத்தி நான் முன்னாடி சொல்றேன். சுலப தவணை பொறுத்த வரைக்குமே, அதாவது இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 7 வருஷம் வரைக்குமே உங்களுக்கு டைம் தராங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பாத்தீங்கன்னா, சிம்பிளான விஷயம் தான், உங்க பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய டீடைல்ஸ் நீங்க கொடுத்தாவே போதும். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய இ மானிட்டரி சிஸ்டத்தில் நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்க பணத்தை நீங்க ரீபே பண்ணும் இல்லையா, இஎம்ஐ கட்டணும் இல்லையா, அதனால அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இசிஎஸ் அல்லது என்ஏசிஹெச் சொல்லக்கூடிய இ மானிட்டரி சிஸ்டத்தை நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கும். விதமான செக்யூரிட்டி சைனும் நீங்க போட தேவையில்லை, யாரும் வந்து உங்களுக்காக ஒரு சிபாரிசு சைனும் நீங்க போட தேவையில்லை. இந்த லோன் உங்களுக்கு சுலபமா கிடைக்கும் அவங்க சொல்றாங்க. விண்ணப்பதாரருடைய தகுதியை அதிகரிக்கிறதுக்கான வழியே சொல்றாங்க. இங்கதான் மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி 15,000 ரூபாய் தான் இருக்கு அல்லது 20,000 ரூபாய் தான் இருக்கு, எனக்கு வந்து 5 லட்சம் வேணும், 6 லட்சம் ரூபாய் வேணும், ஆனா எனக்கு வந்து எலிஜிபிள் 2 லட்சம் தான் தரேன்றாங்கன்னா கணவன் இதை அப்ளை பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் கிடைக்குது, அவர் 15,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கிறாரு, அவர் 1 லட்சம் தான் கிடைக்குது வச்சுங்களேன். அவங்க ஒய்ஃப் வேலை செய்யறாங்க, அவங்க ஒரு 15,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய் வச்சுக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வரைக்குமே லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஆப்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் பெரிய விஷயம். நடுத்தர குடும்பத்தில் எல்லாரும் வந்து 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. அப்படி 30,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு போற பணம் வந்து பெருசா இருக்காது, 15,000 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு எங்க போனாலும் லோன் கிடைக்காது இல்லையா. அவங்க வந்து இந்த பினான்ஸ் இருக்க கம்பெனில நீங்க அணுகும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, கோ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து கணவன் மனைவியாக நீங்க வாங்கலாம். அவங்க வேலைக்கு போறாங்கன்னா நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து இந்த லோனை வாங்க முடியும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தாராளமா 5 லட்சம் 6 லட்சம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்க சொல்றாங்க. சோ இது டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு நீங்க கொடுக்க வேண்டியிருக்கோம் பாத்தீங்கன்னா, 3 மாசத்துக்குள்ள சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியிருக்கும், 3 மாசத்துக்குள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் பொறுத்திருக்குமே பேன் கார்டு ஆதார் கார்டு நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். வட்டி விகிதம் பொறுத்த வரைக்குமே 18% உங்களுக்கு வட்டி போடுறாங்க. உங்களுக்கு 3 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு 18% வரும், அதாவது 17.85% பர் ஆனம் போடுறாங்க. ஒரு 3 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா 16.85% 1% தான் மேலே கீழே வரதான், டிஃப்ரெண்ட் இல்லை. இது ஃபிக்ஸட் ரேட் இருந்ததுனால ஒத்துக்கலாம். நாங்க அதிகமா சொல்றீங்க ஃபிக்ஸட் ரேட் ஒத்துக்கலாம்னு சொல்றீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டை பொறுத்திருக்குமே இப்போ இந்த ஃபிக்ஸட் ரேட் எப்படி இருந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. 5 வருஷத்துல ரெப்கோ வட்டி விகிதம் எப்படியும் மேல போயினே இருக்கும். அப்போ இந்த வகையில இந்த ரேட் வந்து ஓகே தான் சொல்ல முடியும். இதே நீங்க ஃப்ளோட்டிங் ரேட்ல இதை கொடுத்தாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், இது ரொம்ப அதிகம் நான் சொல்லுவேன். இது பிக்சர் ரேட்னால ஓகே தான் நான் சொல்லுவேன். இது விளக்கமா நான் சொல்றேன், பின்னாடி விளக்கமா உங்களுக்கு சொல்றேன்.
இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே பெரிய விஷயம் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அப்ளை டவுன் ஆப்ஷனில் நீங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை போட்டு, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸை போட்டு, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணும் போட்டு, ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாவே அவங்க உங்களை கால் பண்ணி உங்களை தொடர்பு கொள்வாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அணுகிறது. இதுக்கு பார்ட் பேமெண்ட் பொறுத்த வரைக்குமே 6 மாதம் இல்லாமல் நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க சார்ஜும் போடுறாங்க. 3% உங்களுக்கு சார்ஜ் போடுறாங்க, பிளஸ் ஜிஎஸ்டின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ், நீங்கள் டோட்டலாக லோனே க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சா கூட 1 வருஷம் இல்லாமல் நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படி க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சி 1 வருஷம் கழிச்சு நீங்கள் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா 4% உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஒன்று வேணுங்க, இப்போ எல்லா லோனும் நான் அடைக்கலாம்னு இருக்கிறேன், ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயம் தானே, என்ன வாங்கிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போகிறது இன்னும் நல்லது. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு ஆதித்யா பில்லா கேபிட்டல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நிதி நிறுவனத்தை அதை காட்டி கொடுத்துருவோம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் விசாரிக்கலாம். ரெப்கோ வட்டி விகிதம் 5 மே 2022 அதிகமாயிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இனிமேல் இஎம்ஐ அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். உங்கள் பேங்கரை போய் அணுகுங்க. நீங்கள் லோனில் ஃப்ளோட்டிங் ரேட் ஆப்ஷனில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இஎம்ஐ அதிகரிக்கும், வட்டி அதிகரிக்கும். ஃபிக்ஸட் ரேட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அப்படியே விட்டுருங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறேன்னா ஃபிக்ஸட்ல இருக்கிறேன் தெரியலன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேங்கரை அணுகுங்கள். அவங்க தான் அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ரெப்கோ வட்டி விகிதம்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆர்பிஐ உலக வங்கியிலேருந்து பணம் வாங்குறாங்க வச்சிங்களேன், நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அப்படியே டிட்டோவாக உண்மை கிடையாது. ஒரு பணத்தை அவங்க வாங்கி எல்லா பேங்க்கும் கொடுக்குறாங்கன்னா இந்த வட்டி விகிதம் வச்சு தான் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க வட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து தான் மேட்ரு. 4% வரைக்குமே இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதனால பேங்கர் வாங்கி நம்ம கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம வட்டி பங்கனத்தை வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரெப்கோ வட்டி விகிதம் 4.5% ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க பேங்கரு, அதே பணத்தை வாங்கி இன்னும் வட்டியை அதிகமாக வச்சு நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு பணம் வாங்கினவங்களுக்கு டேஞ்சரு, லோன் வாங்கினவங்களுக்கு வட்டி அதிகமாகும். இதுவே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டிருந்தீங்கன்னா சூப்பரு, உங்களுடைய பணத்துக்கு வட்டி அதிகமாகும். ஸோ உங்கள் பணம் அங்கே இருந்தால் உங்களுக்கு லாபம், நீங்கள் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா நஷ்டம். இவ்வளோ தான் ரெப்கோ வட்டி விகிதம் இன்றைய சூழ்நிலை. இந்த ஆதித்யா பில்லா கேபிட்டல் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் உங்களுக்கு லோன் வேணும்னா ரெப்கோ வட்டி விகிதம் மேலே ஆனாலும் சரி கீழே ஆனாலும் சரி ஒரே ஒரு ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு போடுறதுனால உங்களுக்கு இதில் கணக்கில் வராது. 17% இப்போ போட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷம் வரைக்குமே அப்படியே தான் இருக்கும். இது ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, உங்களுடைய சேலரி கம்மியாக இருந்தால் கூட கோ அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு இந்த லோனை அவங்க தராங்க. மூணாவது, உங்களுக்கு வெளியே நிறைய கடன் இருந்துச்சுன்னா எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான ஆப்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ள செக்கு நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 லோன் வாங்கி வச்சுக்கிறீங்க, ஒரு 3 இஎம்ஐ வச்சுக்கிங்க, டீட்டெயில் அவங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றுக்காக செக்கை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் மீதிக்கிற பணத்தை சாங்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மொத்தமாக கட்ட முடியலைங்க, ஒரே இஎம்ஐ வச்சுக்கிற மாதிரி தான் அழகாக வச்சுட்டு போயிடலாம். இதை குறிப்பிட விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்ற லோன்லாம் அடைக்கிறதுக்காக இங்கே லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வட்டி அதிகமாகும் என்றது குறிப்பிடத்தக்கது. ப்ராசஸிங் சார்ஜஸும் அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக்கும். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.